அங்கிருந்தே சற்று நேரத்திற்கு முன்பாக சாக்ஷி மாலிக் போராட்டத்திலிருந்து விலகுவதாகவும் கிழக்கு ரயில்வே பணியை தொடர்வதாகவும் தெரிவித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இது நாடு முழுவதுமே ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவர் பிரித்பூஷன் சிங் சரண் சிங்கினுடைய அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு சிறுமி உட்பட 7 வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கடந்த April 23 தொடர் போராட்டத்தை டெல்லியிலே ஜந்தர் மந்தர் பகுதியில் நடத்தினார்கள். கடந்த ஜனவரி மாதமே இந்த குற்றச்சாட்டு எழுந்தாலும் கூட உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இவர்கள் அந்த இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிற பிரித்பூஷன் சிங் பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலே 10 மேற்பட்ட மாநிலங்களிலே வெற்றி தோல்வியை தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசு தயங்குவதாக ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுகிறது. அதே நேரத்திலே அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு, போக்சோ உள்ளிட்ட பிரிவுகள்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, உரிய விசாரணை நடத்தப்பட்டு ஆதாரங்களுடைய அடிப்படையிலே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு பக்கம் மத்திய அரசும் தகவல் தெரிவித்திருக்கிற சூழலில் மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியிலே தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தினார்கள். கடந்த 28 நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழா போது நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல இருந்த அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் போராட்டத்துக்கு அமைத்திருந்த கூடாரத்தையும் அகற்றினார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒலிம்பிக்கிலே தாங்கள் பெற்ற பதக்கங்களை எல்லாம் ஒலிம்பிக் மற்றும் உலகளாவிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் மற்றும் சர்வதேச போட்டிகளிலே பெற்ற பதக்கங்களை எல்லாம் கங்கை ஆற்றிலே வீசப்படப் போகிறோம். ஏனென்றால் நான் எங்கள் மீது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலே முதல் பெண் குடியரசுத் தலைவராக ஒரு பெண் இருக்கிறார், நாட்டுடைய முதல் குடிமகளாக அவர் இருக்கின்ற போதும் கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே இந்த பதக்கங்களை யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை, அந்த பதக்கங்களை புனிதமிக்க கங்கை நீதியிலே வீசுகிறோம் என்று கங்கை நீதியை நோக்கி அவர் சென்றார்கள். அதற்கு பிறகு அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். போராட்டத்தை ஒத்திவைத்திருக்க சூழலே நேற்றைய தினம் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் சிலர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையை புகாராக அளித்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் இன்று சாக்ஷி மாலிக் இந்த போராட்டத்திலிருந்து விலகுவதாக தகவல் வெளியானார். ஆனால் இதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். நீதிக்கான என்னுடைய போராட்டம் தொடரும், தவறான தகவல்களை செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எங்களுடைய நீதி பெரும்புரை நீதிக்கான என்னுடைய போராட்டம் தொடரும் என்றும் சாக்ஷி மாலிக் தெரிவித்தார். என்றால் சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டியிலே ஒலிம்பிக் போட்டியிலே பதக்கம் வென்ற வீராங்கனை, இந்த போராட்டத்திலே முக்கிய முகமாகவும் அவர் இருந்தார். இந்த சூழலில் அவரே விலகுவதாக வந்த தகவலை தற்பொழுது மறுத்திருக்கிறார். தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம், நீதிக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அங்கே.